சுமுகங்கிற பாம்பு பெருமானுடைய திருவடியை போய் கட்டி நொடுத்து, என் சோர்ச்சை கொடு என் அண்ணன் கொடுன்னு கருடன் கேட்டார். நான் அதுக்கு அபயம் கொடுத்துட்டேன், தரமாட்டேன்னு கண்ணன் சொன்னார். உன்னை முதுகலையும் தோளையும் இத்தனை நாள் சுமந்தத்துக்கு இதான் நீ காட்டுற நன்றியா கேட்டார் கருடன். நீ எப்ப என்ன சுமந்தேன்னார் அவர். பின்னர் நான் நித்தியம் பண்ணிட்டு இருக்கிறதே அதுதான், என்ன உமா நான் எழுந்துள்ள பண்ணிட்டு போலையான இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தான் கட்ட வரலை வைக்க விழிப்பிதிங்கிச்சு. கருடனுக்கு கர்வபங்கம் ஏற்பட்டதுன்னு பாக்குறோம் இல்லையோ. பசிக்கோபம் இந்திரியத்தை யார் விட்டது? விண்ணுலார் விடுமார் கருமி செய்வாரையும் செரும். அப்ப நித்த சூரிகள்ல உப முக்கியமானவர் கருடன், அவரையே இந்திரியங்கள் விடலைன்னா யாரை விட்டுடும் சொல்லுங்க. அதனால அதுக்கு நாம பயப்படணும், அதுக்கு இருக்கிற பலத்தை கண்டு பயப்பட்டு, ஆனா அதை விட ஆத்ம பலம் மிகவும் சிறந்தது என்று உணர்ந்து அது கொண்டுதான் வளர்த்துக்கணும். அப்ப ஆத்ம பலத்தை வளர்த்துக்கிறதுக்கு நாம ஏதானும் பண்றோமோ? உடம்பு பலத்தை வளர்த்துக்கிறதுக்கு சாப்பிடுறோம், சாப்பிட்டா பெருத்துப்படக்கூடாதுங்கிறதுக்காக உடற்பயிற்சி பண்றோம். உடற்பயிற்சினா களைப்பு வந்து போச்சுன்னா தூங்கிடுறோம், தூங்கினா எழுந்துருக்கு நம்மால முடியலன்னா கடிகாரம் வச்சுக்கிறோம். இது இத்தனை மணிட்டமே, இதுக்கு நடுவில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் ஆத்ம பலத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஏதானும் பண்ணமானால் அதுக்குத்தான் நித்திய அனுசந்தானம், நித்திய ஆராதனம், நித்திய அனுஷ்டானம், நித்திய தியானம். இது பண்ண பண்ணத்தான் ஆத்ம பலம் நமக்கு வளர்கிறது. ஆத்மதா பலதாகான்னு சொல்வார்கள். பகவான் தான் ஆத்மாவுக்கே சரீரம் கொடுத்தார், அதற்கு வேண்டிய பலத்தையும் எம்பெருமான் கொடுக்கிறான். சத்த குணத்தை வளர்த்துனுட்டோம்னா நமக்கு சிறந்த பலம், ஆகார சுத்தியை வளர்த்துனுட்டோம்னா சிறந்த பலம், தியானத்தை வளர்த்துனுட்டோம்னா சிறந்த பலம். இதெல்லாம் நம்ம ஆத்ம பலம் வளர்றதுக்குண்டான வழி. அப்ப வலிமை என்னன்னு பார்த்துட்டோம். இரண்டாவது பலம் ஆத்ம பலம், இந்திரியங்களை ஜெயிக்கும் வலிமை பெற்றிருக்க வேண்டும். நல்ல வெறுமே குத்துச்சண்டை போடுற பலம் பலம் இல்லை, முடிந்தா இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும். அது வாயோரிவ சுதுஷ்கிரகம், தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ சுதுஷ்கரம். ஒரு பெரிய சூறாவளி காற்றுலே ஆலா பறக்க, அம்மி கூட ஆலா பறக்கணும் சொல்லியா, அம்மி அடிச்சுட்டு போனாலே சின்ன துரும்பு சூறாவளியில மாட்டினா என்ன ஆகும்? அத போலத்தான் இந்திரியங்கிற சூறாவளிக்குள்ளாக, விஷயாந்தர அனுபவங்கிற சூறாவளிக்குள்ளாக நாமே சிக்கி நடுவோம். நல்லா பெருமானுடைய திருவடியை கட்டியா பிடிச்சிட்டு சூறாவளியில அடிச்சுக்காத தப்பித்து வர வேண்டும். பலம் பார்த்துட்டோம். அடுத்தது புகழ். மூன்றாவது பேரு சிறந்த புகழுடையவனாக இருக்க வேண்டும். என்ன புகழ்? என்னமா அவர் லோகத்துக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார், என்ன படிப்பு படிச்சார், எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். புகழ் வாஸ்தவம், சமுதாய தொண்டாற்றினவர், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தவர், நாட்டுக்கு நலம் தேடியவர். இவருடைய புகழ் எப்போது நீங்காமல் இருக்கும். ஆனால் அதை மட்டும் புகழ்னு சாஸ்திரக்காரர்கள் ஒத்துக்கல. ஏன்னா அந்த புகழ் இருக்குமே தவிர அது பிராப்தமானதா? நிறைய பேர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பா, ஆனா அதற்காகத்தான் நாம பிறந்தமானு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நாம பிறந்து இதற்கு பகவான் திருவடியை அடையறதுக்கு, நம்ம கர்மங்களை தொலைச்சிக்கிறதுக்கு. அப்ப கர்மங்களை தொலைச்சிருக்கிறதுக்காக பிறந்திருக்கிறச்சே, அதை தொலைச்சார்னா தான் புகழ் நீடிக்கும். நாம எதுக்காக பிறந்திருக்கோமோ பிறந்தத்தை நடத்தினா தானே புகழ் கிடைக்கும். இப்ப ஒரு சுவாமி இருக்கார், அவரை இன்னத்துக்காக வேலை வச்சிருக்கார், ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, நிறுவனத்துல அவர் வேலைக்கு சேர்ந்துட்டார். அவர் அந்த வேலையில நன்னா பண்ணி காட்டதான புகழ். அவர் கூடவே ஒரு கால்பந்தாட்ட வீரர் அப்படி பொழுதுபோக்குக்கு ஆடிட்டு இருப்பார். அதுல போய் ரொம்ப நல்லா கால்பந்தாட்டத்துல போய் கோப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டா என்ன, அந்த ஒரு 4 நாளைக்கு எல்லாரும் கொண்டாடுவா, வேணும்னா ஒரு பதவி ஒரு கொடுப்பா, ஒரு 1000 ரூபாய் சம்பாவனையும் பண்ணுவா, அவ்வளவுதானே தவிர இவர் விற்க வேண்டிய வேலையோ வாங்க வேண்டிய வேலையோ உற்பத்தி வேலையோ ஒழுங்கா பண்ணலன்னா கால்பந்தாட்டம் ஆடினத்துக்காக எல்லாம் யாரும் இடம் கொடுக்க மாட்டா. முடிஞ்சதுன்னா இரும், அடுத்த தரம் வரைச்சே நீ இன்னொரு இடத்துல இருந்தீங்க, நான் வந்து பந்தாட்ட போட்டி பார்த்துட்டு போயிடுவேன்னு ஒரு முதலாளி வேலைக்கெல்லாம் வச்சுக்க மாட்டார். அதே போல நாம இங்க பிறந்திருக்கோம்னால் முக்கியமானது எது, எதற்கு பிறந்திருக்கோம்னா கர்மத்தை தொலைத்து மோட்சத்துக்கு போக. அதை பண்ற சமயத்துல சமுதாய தொண்டு பண்ணலாம், அதை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்ல ஈடுபடலாம், அது பண்ற சமயத்துல எல்லாருக்கும் நாட்டுக்கு நலம் செய்யலாம், அதுதான் முடியுமே தவிர. அதனால இதற்காகவே இருந்துட்டு நாம பிறந்ததன் பயனையே தொடாத போயிட்டோம்னால் அது இயலாது. அதனாலதான் எந்த கர்மத்தை செய்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு செய்யறோம். எதுக்குன்னா இது பிராப்தமா அவன் திருவடியில போய் சேரணுங்கிறதுக்காக. அப்ப புகழ் கிடைக்கணும்னா யாது வேணும்? நம்மாழ்வார் 3:10, 3 திருவாய்மொழி 11வது பாசுரத்துல சாதிக்கிறார், தாழ் பரப்பி மண்டாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன், குருகூர் சடகோபன் கேடிலாயிர திப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. நேர பாட்டு இருக்கு பாருங்க, இப்படி என் சொல்லிட்டு இருக்கிற சப்தம் எல்லாம் அந்தந்த சொல்லே பாட்டில் இருக்கிற சப்தமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாழ்வர் வாழ்வெய்து ஞாலம் புகழவே, இந்த உலகமே புகழும்படிக்கு வாழ்வார்கள். என்ன பண்ணா
தாழ்பரப்பி மண்டாவிய ஈசனை, தாழ்பரப்பி மந்தாவியன் திருவிக்கிரம பெருமான், அந்த ஈஸ்வரன் திருவேங்கடமுடையானாக சப்தகிரிக்கு நாதனாக வேங்கடவனாக எழுந்தொழி இருக்கிறார். அவருக்கு கைங்கிரம்பணம் பணம்னு ஆசைப்பட்டே இந்த பத்து பாட்டை பாடியிருக்கேன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுலரவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு பாசுரம். அப்ப பகவானுக்கு கைங்கறி மன்றத்துக்குன்னு ஆசைப்பட்டு பாடின பாசுரங்கள் இந்த பத்து பாசுரத்தை சொல்லணும். இதன்படி தொண்டு புரிய வேண்டும். அப்ப செய்த சமுதாயத்தொண்டோ, மக்கள் நலத்தொண்டோ, விஞ்ஞான தொண்டோ, எனக்கு தொண்டோ, எந்த தொண்டா இருந்தாலும் அது பெருமான் திருவடிகளுக்குன்னு சமர்ப்பித்தா தான் புகழ் நீடிக்கும். அப்பதான் புகழுடம்பாளர்ங்கிற நிலையே நாம் பெறுகிறோம். ஆகவே கியாதி லாப பூஜா, ஒரு பூஜை கிடைக்கும், கியாதி புகழ் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டாம். ஆனா நாம பகவானிடத்துல சமர்ப்பித்துட்டு இத்த பண்ணிட்டு இருந்தோம்னால் தன்னடையே ரொம்ப நீண்ட பெருமை நமக்கு கிடைக்கும். இதே விஷயத்தை எட்டாம் பத்து முதல் திருமொழியினுடைய கடைசி பாசுரத்துல திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். பூவளரும் கற்பகம் சேர் பொன்னுலகில் மன்னவராய் புகழ் தக்கோரே திருக்கண்ணபுரத்துக்கு நூறு பாசுரம் எட்டாம்பத்து முழுக்கவே திருக்கண்ணபுரத்துக்காக பாடினார். சிலையலங்கு பொன்னாடி தென்படை தண்டொன் சங்கம் என்கின்றாளால், மலையலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு எச்சேகான் என்கின்றாளால், முலையலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ, இந்த பெண்ணு திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை சேவிச்சிருக்காள் போரும்னு பாசுரம். மாவளரும் என்னோக்கி மாதரார் காவலரும் கண்ணபுரத்தானை கண்டு திருக்கண்ணபுரத்து பெருமானை கண்டு இந்த பத்து பாசுரம் பாடினான். இத்த யாரு சொன்னாலும் பூவளரும் கற்பகம்சேர் பொன்னுலகில் மன்னவராய் புகழ்த்தக்கோரே, சபரி பெருமானுக்கு கைங்கரம் பண்ணிண்டு எல்லாத்தையும் மன்னியானா, நீ மன்னவனாகவே புகழ் பெறலாம், இந்த லோகத்திலேயே மன்னவராய் உலகாளலாம், மீண்டு வானுலகத்தையும் எய்தலாம். ஆகவே புகழ் புகழ் நிலைத்து நிற்கணும்னால் வெறும் தொண்டாற்றினா மட்டும் போராது, அந்த தொண்டு பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். காயேனவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி எத்யது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்றோம் இல்லையோ, இது எதுக்கு சமர்ப்பிக்கணும்? எல்லாத்தையும் பண்ணத்தான் நானே கொஞ்சம் சுருட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு என்ன, இது எதுக்கு அவர்கிட்ட கொடுத்துடணுமாண்ணா? பாபகாரியம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. ரெண்டாவது புண்ணிய காரியம் பண்ணணும், ஏன்னா அவருக்கு பிடிக்கும். ஆனால் புண்ணியத்தினுடைய பலத்தை நாம் அனுபவிச்சோன்னு வச்சுங்கோ, பெரிய குளம் வெட்டி வச்சோம், பெரிய புண்ணிய காரியம், இஷ்டாபூர்த்தங்கள்ங்கிறது பெரிய தர்ம காரியம், கோவில் கட்டுறோம், குளம் வெட்டுறோம், பெரிய நதி எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறோம், கிணறு வெட்டுறோம்னா புண்ணிய காரியம், அந்த புண்ணியெல்லாம் நிறையா செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை பகவான் திருவடியில் விட்டுண்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த புண்ணியத்துக்கு பலமாக சொர்க்கம் கிடைக்கலாம், புண்ணியத்துக்கு பலமாக பித்ருலோகம் கிடைக்கலாம், புண்ணியத்துக்கு பலமாக சந்திரலோகம் கிடைக்கலாம், மோட்சம் கிடைக்காது. புண்ணியத்துக்கு பலமாக சொர்க்கம்தான் கிடைக்கும், பித்ருலோகம்தான் கிடைக்கும், முக்தி அடைய முடியாது இல்லையோ. அப்போ நமக்கு முக்தி அடையணுங்கிற ஆசை இருந்தால் புண்ணியமே பண்ணப்படாது சுவாமி. இதுலேருந்து நான் தெரிஞ்சது இதுதான், ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து புண்ணியம் செஞ்சாலே மோட்சமும் முடியாது போல் இருக்குன்னா, புண்ணியம் பண்ணணும், அதன் பலத்தை பெருமான் திருவடிகளில் சமர்ப்பித்து விட வேண்டும். அதனால தான் எந்த கண்டுபிடிப்பு எந்த சமுதாயத்தொண்டு ஆற்றினாலும் அது பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டால் புகழ் நீடித்து நிற்கிறது. அதான் பாசுரங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. ஆ சாத்திகமான புகழ் எப்போதும் நிற்கும். நாலாவது வெற்றி ஜெயம். ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே நம்மாழ்வார் பாசுரம். ஆடு புட்கொடி கொச்சப்புன் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால் பாசுரம். கொச்சப்புள் வெற்றி புல், எப்போது நமக்கு வெற்றி ஏற்பட வேண்டுமோ எதை ஜெயிக்கணும், விரோதிகளை ஜெயிக்கணும். யாருமே காணுமே சுவாமி, இப்போ நான் யாரை ஜெயிக்கிறது? பரீட்சையில் ஜெயிக்கணும், பரீட்சையில் மதிப்பெண் வாங்கணும். யாரையான ஜெயிக்க போகிறோம்னா முந்த நாளெல்லாம் ஜெயிச்சிடணும். அதாவது இப்போ ஒரு வகுப்புன்னு இருந்தால் 99 வாங்கினா முதல் 5 பிரிவு இருக்கும், விஞ்ஞான பாடம், கணக்கு பாடம், அந்த பாடம் 500 இத்தனை வாங்கினா முதல். இப்போல்லாம் அதை போடுறதே இல்லை பாருங்க, அரசாங்கத்திலேருந்து இந்த மதிப்பெண்ணுன்னு போடுறாளே தவிர இது மாநிலத்திலேயே முதல் அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது, வகுப்பிலேயே முதல் அதுவும் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக பிரித்து பிரித்து இத்தனை பேரில் இத்தனை பேர் எப்படி வாங்கியிருக்கா, இத்தனை பேருக்குள்ளே இவா வசத்தியா, இவ்வளோதான் இப்போ போடுறாளே தவிர இப்போ முதல் ரெண்டுன்னு போட்டால் போட்டி மனப்பான்மை வந்துடுறதான். அதனால இது வாழ்க்கை நன்னா இருக்காதுங்கிறதுக்காக படிப்பு திட்டத்தை இப்போ மாற்றி விட்டாலும் இல்லையோ. மேலும் முன்னாடிலாம் காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழுவாண்டு பரீட்சை, இப்போல்லாம் வார பரீட்சை, வார வாரத்துக்கு ஒரு பரீட்சை, சின்ன காகிதத்தில் எழுதுறா அதுக்கு என்ன போட்டோ போட்டது கணக்கு, இப்போ இப்படின்னு மாற்றி நட்டமோ இல்லையோ. அதனால இனிமேல் பரீட்சையில் போட்டி வெற்றி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ
ஓட்ட பந்தயத்தில் ஓட்டி வெற்றி. நம்ம வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓட்ட பந்தயத்தை பத்தியா பேசிட்டு இருக்கோம். அதனால இப்ப அந்த வெற்றியை பத்தி எல்லாம் இல்ல. பின்ன எது வெற்றினால், யாரையோ ஒத்தர ஜெயிக்கணும். காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹ மகாபாப்மா, பெரும் பாபம் பண்ண வைக்கும். மகாசனஹ எத்தனை பெரிய பெரிய பாபமோ அனைத்தையும் பண்ண வைக்கும். மகாபாப்மா பாபம் பண்ண வைக்கும், தப்பு தப்பா செயல்பட வைக்கும். எது? காமமும் குரோதமும். காமம்னா விருப்பம், கண்டங்கள இடத்துல ஆசை வைக்கிறது. குரோதம்னா விருப்பம் நிறைவேறாட்டா கோபம் வந்துடுறது இல்லையோ. அப்ப காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ, இது ரஜோகுணத்தால் பிறக்கும். அந்த ரெண்டையும் கண்ணன் சொல்றாரு பாருங்க, வித்தி ஏனமிக வைரினம், இந்த ரெண்டையும் நீ விரோதின்னு தெரிஞ்சுக்கோ. ஜகிஷத்ரும் மகாபாகோ, அதை ஜெயிப்பாயின்னு சொல்றாரு. அப்ப எப்ப ஜகிஷத்ரும்னு இருக்கோ ஜெயம் அடையணும், அதைத்தான் வெற்றி ஜெயம்னு சொல்றோம். காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிப்பதுதான் உண்மையான ஜெயம். நீர்நுமத ஜெயிக்கணும், காமக்ரோதங்களை ஜெயிக்க வேண்டும். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. ராமானுஷரை வணங்கினோம்னால் வணங்குபவர்களுக்கு காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்கிற அனைத்தையும் ராமானுஜர் தொலைத்தே கொடுக்கிறார். காம குரோதங்கள்னு சொல்லிடுறோம். காமம் குரோதம் அப்படின்னா விருப்பம், ஒரே கோபம். லோபம், லோபின்னா தெரியாது, ஒரு பேராசை. எல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தும் நம்ம வீட்லயே இருக்கணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு பேராசைன்னு அர்த்தம். லோபம் மோகம் மயக்கம், இப்படி நினைச்சா அப்படி நினைக்கிறது, அப்படி நினைச்சா இப்படி நினைக்கிறது. மாத்சரியம் பொறாம பொச்சரிப்பு. காம குரோத லோப மோக மதம், மதம் செருக்கு. நான் படிப்புல பெரியவன், பிறப்புல பெரியவன், அழகுல பெரியவன், பணத்துல பெரியவன், இது மதம் பிடித்து இருக்கிறது. வித்யாதனாபிஜன ஜன்மம் அதேன காம குரோதாதிபிஷ ஹததீர்ன சமம் பிரயாமின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அப்ப வித்யா மதம், தன மதம், ஆபிஜாத்திய மதம், ஆபிரூப்பிய மதம், இதெல்லாம் மதம். காம குரோத லோப மோக மத மாத்சரியம். காமம் கோபம் பேராசை பொறாமை பெரும் பெருமிதம். பெருமிதம்னா மதம், மதம்னா செருக்கு. மாத்சரியம் மத மாத்சரியம் வீண் பொறாமை பொச்சரிப்பு. இந்த ஆறு தான் தவிர்க்கணும், இதைத்தான் ஜெயிக்கணும். இதைத்தான் ஜெகிசத்ரு மகாபாகோ தடக்கையனே நீ பரந்தபா பரந்தபான்னு கண்ணன் அர்ஜுனனை கூப்பிடுவரோ இல்லையோ. எதிரிகளை நன்னா எரிக்கிறவர், எதிரிகளை தப்பிக்க செய்கிறவர், அவளை ஜெயிக்கிறதுலாம் இருக்கணும். உண்மையா வாழ்க்கையில வெற்றின்னு சொன்னால் காமக்ரோதங்களை ஜெயிப்பது தான் வெற்றி. அர்ஜுனா அதை முயற்சி பண்ணுபார். எப்படி பண்ணணும்னால் பகவத் தியானம், இடவிடாம பெருமானுடைய திருமேனிய தியானம் பண்ண தியானம் பண்ண தன்னடையே இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஈர்ஷ்யாரோஷவ் பகிஷ்கிருத்தியான்னு சீதையே ராமனிடத்துல சொல்றா, உனக்கு இருக்கிற ஈர்ஷ்யா ரோஷவ் அதுதான் பொறாம இருந்ததுன்னா கோபம் இருந்ததுன்னா தள்ளி வச்சுடணும். ராவணனை பார்த்தே சொன்னான், ராமனை பார்த்தும் கேட்டாள். அதனால நாம அதை வெளியில தள்ளணும். நம்மகிட்ட கோபமோ அதே போல அதற்கு அடிப்படையான காமமோ இருந்தால் தள்ளத்தக்கது. இதை ஜெயிக்கிறதா உண்மையான வெற்றி என்று பார்த்தோம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலதத்வய ஸ்லோகம், கீழே ஸ்லோகத்தை சொன்னேனே, மணவாள மாமனிகளுடைய யதிராஜ விம்சதி ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம். இது நித்தியமே ஒரு தரம் சொல்லுவது நன்மை பயக்கும். ஜலதத்வய நித்தசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. அடுத்தது ஐந்தாவது செல்வம், ஐந்தாவது பேரு நன்மக்கள், நல்ல சந்தான பிராப்தி. புன்னாம்னோ நரகாது திராயதேதி புத்திரா, புத்திரன் ஒருத்தன் பிறந்தா புத்துங்கிற நரகம் கிடைக்காதான், அதுக்குதான் புத்திரன் பிறக்கிறார். அவர் பிறக்கலைன்னா புத்துங்கிற நரகம் கிடைக்கும். இந்த சொன்ன உடனே இங்க குழந்தை இல்லாதவா இல்ல பெண்ணு பெத்தவாள்லாம் பயப்படாதீங்க. இப்போ அதுக்கு சொல்ல வரல, இது இப்போ அது பொதுவா சொல்லியிருக்கிற அர்த்தம். யாரு பிரபன்னர்கள் சரணாகதர்களோ அவர்களுக்கு இது எதுவுமே இல்லை. குழந்தை பிறக்காட்டாலும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதனால பிறந்தாத்தான் மோட்சம் போவாளாக்கும், பிறக்கலன்னா இல்லையாக்கும்னா நிறைய விஷயம். இந்த லோக இன்பத்துக்குத்தான் இந்த கட்டுப்பட்டித்தனெல்லாம் வேணும். மோட்சம் அடையறதுக்கு இது கைம்பண்ணா இருந்து கணவன் போறதுக்கு முன்னாடி போயிடணும் சாமி, சுமங்கலியா பொருட்டு போயிடணும். விதவா ஸ்திரீயா இருந்து போனா மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னா யாரும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ குழந்தை இல்லாத போனாலும், விதவையா போனாலும், எப்படி விபத்துல போனாலும், நல்ல மரணமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் மோட்சம் உண்டு. மோட்சம்ங்கிறது பகவத் அனுகிரகத்தால கிடைக்க போறது. நாம சரணாகதி பண்ணி அவர் ஆனந்தப்பட்டிருக்கார், அவர் அருகேதுகமா அனுகிரகிக்க போறாரு. இதுவரை இது நாம செய்தது ஒண்ணுனால கிடையவே கிடையாது. அப்ப மக்கள்
புத்திர பாக்கியம் வேணுங்கிற அளவு இல்லாட்டா என்ன பண்றதுனால் இருந்ததுன்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். புண்ணாம்னோ நரகாது திராய தேதி புத்திரகா, பூத்தூங்கிற நரக்கம் கிடைக்காதான், அதுலேருந்து அவர் காப்பாற்றி விடுறார். இது நரக்கம் கிடைக்காது வாஸ்தவம். ஆனால் இந்த பொள்ள பிறந்து 25 வயசுக்கு நம்ம வளர்த்து வளர்த்து நம்மளை விட வசரமா இருக்கும். நின்று வந்து நீ பார்த்தா கொஞ்சம் ஒழுங்காக வளர்க்கலை போல் இருக்கே, என்ன இந்த படிக்கு பதில் அதை படிக்க வச்சிருக்கலாமோ, எனக்கு கொஞ்சம் அங்கே ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தியானா நல்லா இருந்திருக்குமோ, ஒன்றும் சரியில்லை போல் இருக்கேன்னு கேட்கச்சே இந்த அப்பாவுக்கு தோணும், இதை விட புது நரக்கமே தேவலை, இவனை பெத்து வளர்த்து இவ்வளோ வருஷத்தை ஆக்கிவிட்டு அவர் வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு நரக்கமே தேவலைன்னு தோணுமோ இல்லையோ. இந்த பிள்ளை பெத்தது மட்டும் பிள்ளை இல்லை, முன்னொரு நாள் மழுவாளி செலவாங்கி அவந்தபத்த முத்தும் செத்தாய், என்னையும் உன்னையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது, நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி பாசம். ராமனை பார்த்து தசரதன் புலம்பிய புலம்பல், ராமன் காட்டுக்கு ஏகுகிறார், அப்போது தசரதன் புலம்புகிறான், ராமா நீ காட்டுக்கு போறதுனால உங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுவோ, உனக்கு எவ்வளவு மேனி சுகம் கெடும், எதானு பாத்தியா, என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம்புக்க எந்தாய், நான் சொன்ன சத்திய வாக்கியம் தான் உனக்கு முக்கியமாப்பட்டது, நான் கொடுத்த வார்த்தை உனக்கு முக்கியமாப்பட்டது, அப்படின்னா நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பெடுத்தாதோ நீ தான் எனக்கு மகனா பிறக்கணும், நான் தான் உனக்கு தந்தையா இருக்கணும், இந்த வார்த்தை பெற்றோரிடத்துல வாங்குறது எவ்வளவு கட்டம், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு போசுறோம். அப்படி ஒரு புத்திர பிராப்தி ஏற்படணும். அதை போல கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னா ஆஸ்தி காப்பாத்துற பிள்ளை மட்டும் இல்லை, இப்போ தகப்பனார் சொல்படி கேட்கிற பிள்ளை மட்டும்னு அர்த்தம் இல்லை. இதை பெரியாழ்வார் சதியா சாதிக்கிறார், தந்தை எந்த தந்த தந்தை, தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிபடி ஆட்சிகின்றோம், திருவோண திருவொருடர் அந்தியம்போதி அறியுருவாகி அரிய அழித்தவனை பந்தநதீர பல்லாண்டுன்னு திருப்பல்லாண்டு பாசுரம். இதே போல நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார், எந்த தந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை, வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகளும் திருவேங்கடம், மூணாம்பத்து மூணாம் திருவாயுமுள்ள பாசுரம். இவா எல்லாருமே என் தந்தை அவருக்கு தந்தை அவருக்கு தந்தை அவருக்கு தந்தைன்னு ஏழு தலைமுறைக்கு தந்தை சொல்றா. அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு பிள்ளை சொல்லணும் இல்லையோ, ஏன் அதை முக்கியமா சொல்றாருன்னா, ஏழாட்காலும் படிப்பிலும் நாங்கள் இராக்கதர்வாழ் இளங்க பாழாளாக படபுருதானுக்கு பல்லாண்டு கூறுதும், ஏழு தலைமுறைக்கு எங்களுக்கு குறவே இல்லை பழியே கிடையாது, என் பிள்ளை எங்க அப்பா அவருக்கப்பா 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 ஏழு தலைமுறை என்ன படிப்பு கிடையாதுனால், பகவத் வைபவத்தில் ஈடுபடுறது, சம்பிரதாய கைங்கிடத்தில் இருப்பது, இறை தொண்டு புரிவது, மக்களுக்கு சேவை செய்யறது, பக்தியோடு இருக்கிறது, இதிலே ஒரு குறையில்லாம ஏழு தலைமுறையா வந்துட்டு இருக்கோங்கிறார். எந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்சிகின்றோம், திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், கைங்கிற ஸ்ரீ என் குழந்தைகளுக்கு குறையவே இல்லைங்கிறார் ஆழ்வார். அடுத்தடுத்து கைங்கிரம், அது புட்ப கைங்கிரமா இருக்கட்டும், சங்கீத கைங்கிரமா இருக்கட்டும், அல்லது ஏதோ பிரசாத கைங்கிரமா இருக்கட்டும், சந்தன காப்பு கைங்கிரமா இருக்கட்டும், கைங்கிரத்துல விசித்தியே ஏற்படல, விடாமல் அவிச்சின்ன கைங்கிரமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தா தான் புள்ள பிறந்திருக்குன்னு அர்த்தம், பொண்ணு பிறந்திருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் இருந்தால் அது ஆழ்வாரே போஷரத்துல சாதிக்கிறார், இத போல இருந்தா நன்னா இருக்கும். இப்படி குழந்தை பிறக்கிறதா பாருங்க, குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் தான், பத்து பாசுரத்தால கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்பட்டாலும், வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்குன்னான் என்னதுன்னு பாசுரம். அதனுடைய கடைசியிலே ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு குமாரத்தியா நான் பிறந்தேன், ஆயனுக்காக தான் கண்ட கனா, கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் கண்ட கனா, அதுல பாடினதுதான் இந்த பத்து பாசுரம். ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த ரெண்டு அஞ்சு பாசுரம் பத்து பாசுரத்தை யாரு சொன்னாலும், கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் கண்ணனைப் போல கணவன் கிடைப்பான், கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் பெரியாழ்வாரை போல குழந்தை பேரு கிட்டும்னு பெரியவாசன் வைக்கான், அதான் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு சாதித்தார். ஆக ஏழாட்காலும் படிப்பில்லாமல் இருக்க வேண்டும், கைங்கிற ஸ்ரத்தையோடு இருக்கிற குழந்தை பிறக்க வேண்டும். நல்ல வெறும் குழந்தை பிறந்து விட்டால் ஆஸ்திக்கு அழகுக்கு ஆசைக்கு இதுக்காகலாம் குழந்தை இல்லை, கைங்கரியத்துக்காக குழந்தை, ஞானத்தை வளர்க்க பக்தியை வளர்க்க சனாதன தர்மம் சம்பிரதாயத்துக்காகத்தான் குழந்தையே பிறக்க வேண்டும், பெற்றாத்தான் ஏற்றம்னு நல்ல ஹோட்பாட் உலகங்கள் மூன்னிலுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயுரத்துளவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. நல்ல மக்கள் இருக்கணும், பகவத் அனுகிரகத்தால் அது பிறக்கணும்,
கைங்கேற ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும். இதுதான் நன் மக்கள். குழந்தைகள் பிறந்தாலே கைங்கேறத்துக்கு இருக்கணும். சம்பிரதாய பணிக்கு பக்தி பணிக்கு குழந்தைகள் இருக்க வேண்டும். அடுத்தது ஆறாவது பொன் ஸ்வரணம். சாதாரணமா கலி எங்க இருப்பார்னு கேட்டா ஸ்வரணம் இருக்கிற இடத்துல கலி இருப்பார். இதுதான் பரீட்சித்து கலிக்கு பிரிச்சு கொடுத்தது. இப்போ அத்தையும் திருட்டு இருக்கிற இடத்துலயே, பெண்களை வதம் பண்ற இடத்துலயே, பிராணி வதம் பண்ற இடத்துலயே, வைரம் இருக்கிற இடத்துலயே, கோபம் இருக்கிற இடத்துலயே, இந்த இடத்தெல்லாம் கலி இருப்பார், கலி இருப்பாருங்கிறா. இது கடைசியில ஜாத ரூபம் அதாத் பிரபுகுன்னு பாகவதத்துல ஸ்லோகம். ஜாத ரூபம்ங்கிறதான் பொண்ணு, பொண்ணு ஸ்வரணம். ஜாத ரூபம் அதாத், அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல பொண்ணுல ஆசை இருந்தனால கலி இருப்பாருங்கிறா. ஆனா இவரானா 16 செல்வத்துல ஒண்ணு இப்ப பொண்ணுங்கிறார். அர்த்தம் என்னன்னா வெறும் பொண்ணை பத்தி இல்ல, தேவையான ஸ்வரணம் வேணும் தான். காஞ்சனம் ஆசிரிதாக எல்லாரும் வயத்து பாட்டை பார்க்கிறவாள்லாம் லோகத்திலே உதர நிமித்தம் பகுகிருத வேஷம். இந்த வயத்து பாட்டை பார்க்கறதுக்காக என்னென்னமோ வேஷம் போட்டுக்கிறோம். எல்லாரும் கலியுகத்துல காஞ்சன தாண்டித்தான் வாழ்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா, அச்சுதனுடைய திருவடிகளாகிற ஸ்வரணத்தைன்னு வச்சுக்கணும். அச்சுத யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ. பகவானுடைய திருமேனி திருவடியிலேருந்து திருமுடி வரை பொன்மயம் பொன்மயம் பொன்மயம். ஆ பிரணகாது சுவர்ணஹ சர்வையேவ சுவர்ணஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ. அவருடைய தலைமுடியெல்லாம் சுவர்ணமயமா இருக்குமா, பெரிய மீச சுவர்ணமயமா இருக்குமா. திருவல்லிக்கேணியில பார்சாய பெருமாள் ரெண்டு மீசை வச்சிருக்காரு பாருங்க, அது ஒரே பெருமாள் தான் மீசையோட. மீச கருப்பா இருந்தா நல்லா இருக்குமா, சுவர்ணமா இருந்தா நல்லா இருக்குமா? முதல்ல கேசபாசமே கருகருன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும்னா. வெளுப்பா இருக்கு, பொன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு பொன் போன்ற அழகா இருக்குன்னு அர்த்தம். ஸ்பிருகணீயத்துவம்னு சொல்லுவார்கள். பொண்ணுன்னு சொன்னாலே அழகுக்குத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனாலதான் ஆண்டாள் பாசுரத்தில் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமடிவோம். ஒருமா பொண்ணு எப்படி வேணும்னு இப்போ இதைத்தான் பராபர குருக்குள் போட்டும் ஆத்மபூஷணங்கள் நாயனார் சாதித்தார். இந்த ஆத்மாவுக்கு பூஷணம் பொன் பூஷணம், அணி அலங்காரம் இருக்கு. எதுனால் அமானித்தம் அதம்பித்தம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம்ங்கிறது எல்லாமே ஆபரணம் தான். அப்ப ஆபரணம் வேண்டும் சொல்லுவாள் இல்லையோ, பொன்னகே பொன்னகேனாதே புன்னக வேணும்னு இல்லையா? அப்படின்னா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், திருப்தனா இருக்கணும், சமாஹித சித்தனாக இருக்க வேண்டும், ஆனந்தமா இருக்கணும். அப்படி இருந்து கிடைத்ததை கொண்டு திருப்திப்பட்டாலே அதுவே நமக்கு பொன் போன்றதுதான். பகவானுடைய திருவடிகளே பொன். அது பெற்றுவிட்டால் மற்ற பொன்னில் விருப்பம் இல்லாத இருக்க வேண்டும். பொண்ணு வேணும் கண்டிப்பா. சுமங்கலி தாரணம் திருமங்கலி தாரணம்னு சொன்னா பொண்ணு வேணும். என்ன கல்யாண காட்சிகளுக்கு தேவையான பொண்ணு வேணும். அதுக்கு மேல இருந்து லாபம் இல்லை. இப்போ எங்கேயுமே சொல்றேன், இப்ப கோவில்னா எல்லா இடத்துல அப்படி பொன்னால தங்கத்தால இழைச்சி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் பெருமாள் கேட்டதும் இல்லை. அதை போல பண்ணிட்டோம்னா இன்னும் அதை காப்பாத்துறதுக்கு இன்னும் கஷ்டம். பக்தர்களா இருந்தா காப்பாத்துறது சுலபம். சொரணம் சொரணமா பண்ணி வச்சா அபக்தர்களிடத்திலேருந்து காப்பாற்றணும் இல்லையோ? அதனால அது வேண்டிய அளவுக்கு மட்டும் இருந்து நிறைய உபச்சாரங்கள்ல நாழி செலவழிக்கணும். பொன்னா பண்ணி வச்சுட்டு உபச்சாரத்துக்கு ஆளே இல்லாத இருக்கிறத விட உபச்சாரத்துக்கு ஆள் கட்டு நிறைய இருக்கணும். புஷ்பம் நிறைய சமர்ப்பிக்கணும், பிரசாதம் நிறைய சமர்ப்பிக்கணும், திருவாபரணங்கள் குறைச்சலா இருந்தா போறோம். ராஜாக்கள்லாம் நிறைய பண்ணி வச்சுட்டா ஒன்னும் குறவே இல்லை. இப்போ அதை இருந்து நம்ம பாதுகாத்தா போறோம் இல்லையோ? ஆக பொன் ஆறாவது. அடுத்தது ஏழாவது நெல் தானியம். தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரஞ்ச தீர்க்கமாயுகுன்னு சொல்றோம் இல்லையோ? அந்த தானியத்துக்கே பெருமை. அன்னம் பகுகுருவீத அன்னன்ன நிந்தியாது அன்னன்ன பரிச்சக்ஷீத. இது எல்லாமே உபனிஷத் வாக்கியம். அன்னத்தை நிறைய விளைச்சல் பண்ணு, எல்லாருக்கும் கொடு. அன்னத்தை நிந்திக்காதே, அதை திரஸ்கரிக்காதே. ஏனால் இந்த அன்னத்துக்கு எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமோ? தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்றோம் இல்லையோ? அதை நன்னா புரிஞ்சுக்க வேண்டும். ஏக சுவாதுன புஞ்சீத. தனித்து நம்ம சாப்பிடவே கூடாது, நாலு பேருக்கு கொடுத்து தான் உண்ண வேண்டும். நிறைய அன்னத்தை வளர்க்கணும். அத்தியதே திச்சபூதானி தஸ்மாதன்னம் ததுச்சதைன்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ? இந்த தானியம் அன்னம்ங்கிறச்சே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அது தானியம் நம்மகிட்ட நிறைய இருக்கு, நாம நிறைய பேர் எல்லாருக்கும் கொடுக்கறோம். ஆனா நாமே பகவானுக்கு அன்னமா இருக்கணும். அதத்தான் உபனிஷத்து அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹ அஹக்கு ஸ்லோககிருது அஹக்கு ஸ்லோககிருது அஹக்கு ஸ்லோககிருது அகமஸ்மி பிரதமஜாருதா சான்னு சொல்றது இல்லையோ? நாமே பகவான் அனுபவிக்கிற தானியமா போனோம். நம்ம கிட்ட தானியம் நிறைய இருக்கிறது வாஸ்தவம், ஆனா நாமே பெருமாளுக்கு அன்னமா போறோம்னால் அதுதான் ரொம்ப வசதியானது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாளே திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி
நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து கிடைக்கிறது பாருங்க. அப்ப ஓங்கு பெரும் சென்னல்னு பாடியிருக்காடும் இல்லையோ, நெல்லு நிறைய வேணும், நெல்ல நிறைய விளைச்சி எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கணும், ஒருத்தங்க கூட அன்னம் இல்லாத போகவே கூடாது. அதோட கூட நாமே பகவானுக்கு அன்னமா போகணும். அப்படின்னா நம்ம தான் ஒரு ஜீவனை மோட்சானந்தத்தை கொடுத்து வைகுந்தத்துல வச்சு அன்னமா அவரே அனுபவிக்க போறாரோ இல்லையோ. அன்னம்னு சொல்லச்சவே அத்தியத்தை அத்திச்சான்னு சொல்லுவா. அளவோட சாப்பிட்டா அதை நம்ம சாப்பிடலாம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது நம்மள சாப்பிடும். இதனாலதான் அன்னத்தனத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒரே வேளை சாப்பிட்டான்னா அவன் ரொம்ப நல்ல யோகி, பகவானையே தியானம் பண்ணிருக்கிற யோகி. ரெண்டு வேளை சாப்பிட ஆரம்பிச்சான்னா போகி, மூணு வேளை சாப்பிட்டா ரோகி, நாலு வேளை சாப்பிட்டா பேரே இல்லை. முதல் பேர் இருக்கு, ரெண்டாம் பேர் இருக்கு, மூணாம் பேர் இருக்கு, நாலாவது பேர்னா நல்ல அளவுக்கு குறைச்சலா வேண்ட அளவு சாப்பிட்டுட்டு யுக்த ஆகார விகாரஸ யுக்த சேட்டஸ கர்மசு கண்ணனே சாதிக்கிறார். வேண்டிய அளவுக்கு தான் அன்னம் நமக்கு மிஞ்சி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். விருந்தோம்புதல் மிகவும் முக்கியம். அப்ப தானியம், தானியம் கிடைக்கிறதுனாலே ததியாராதன கைங்கிற மண்டே இருக்கணும் இல்லையா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின் பாசரம் இல்லையோ. அப்ப நிறைய ததியாராதன கைங்கரியம், அன்னதான கைங்கரியம், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறு வாடாமல் அனுப்ப வேண்டிய கைங்கரியம், இதெல்லாம் இகலோகத்துக்காக இந்த லோகத்துல பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயம் அதை குறைக்கிறதுக்காக ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கிறது, பழ ஆகாரமா பலாகாரம் இல்ல பழாகாரம் அவ்வளவுதானே தவிர பலகாரம் பலகாரம்னா அதனால நாலஞ்சு தரம் வெவ்வேறு ஆகாரமா சாப்பிட்டுக்கலாம் போல் இருக்கு. பலாகாரத்துக்காக இல்ல, பழம்னா பழம்னு அர்த்தம், மிஞ்சி போச்சுன்னா அத்தை தானே சாப்பிடலாம். அப்ப ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருந்து துவாதசி அன்னைக்கு விரத சமாபனம் பண்ணி காத்தால எட்டு மணி, எட்டு மணி ஆறு நிமிஷம் கணக்கு, அதுக்கப்புறம் தான் விரதத்தை சமாபனம் பண்ணணும். என்ன துவாதசி ஏகாதசி விரதத்தை முடிச்சு வைக்கணும் இல்லையா, அதுவும் அந்த சூரியோதய நாழி பார்க்கணும், அதுக்குள்ள எத்தனை நாழிக்குள்ள இருக்கு. ஏன்னா ஏகாதசி மறுநாள் துவாதசி அன்னைக்கு ஒரு கால் பங்கு நேரம் வரைக்கும் வரும். வந்த பிற்பாடு அந்த உபவாசமும் முடிந்த பிற்பாடு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோ. அப்ப ஏகாதசி அன்னைக்கு குறைச்சிக்கணும், மற்றபடி எல்லா நாளும் நிறைய விளைச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுல ஆத்ம சிந்தனை என்னன்னா நாமே பகவானுக்கு ஆகாரமா போகணும், அவர் அதைத்தான் வைகுந்தத்துல வச்சுன்னு நம்ம அனுபவிக்கிறார். ஏழாவது முற்றிற்று. அடுத்து எட்டாவது பெரும் பேரு நல்லூழ் புண்ணியம். புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத் சீஹி சத்தியான்ன பிரமதிதவ்யம் குசலான்ன பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம் தேவபிதிருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம் மாதிருதேவோ பவ பிதிருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான் நெனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி ஏகேச்சாஸ்மச்சிரேயாகும்சோ பிராமணாஹ தேஷாம் துவயாசனேன பிரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரீயாதேயம் பிரியாதேயம் பிரியாதேயம் சம்விதாதேயம் அதயதிதே கர்ம விசிகித்சாவா விரத்த விசிகித்சாவா ஸ்யாத் ஏதத்ர பிராமணா சம்மரிஷினா யுக்தா ஆயுக்தா அலூக்ஷா தர்மகாமா ஸ்யூனு சாத். எல்லாம் தர்மம், எதெது தர்மம் 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 பண்ணணும்னுதோ எல்லாத்தையும் ஆச்சாரியன் உபதேசிச்சுடுறார். இது எது பண்ணாலுமே புண்ணியம். ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவது, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், இதெல்லாம் பொதுவான கைங்கரியங்கள். பொய் பேசாமல் இருத்தல், திருடாமல் இருத்தல், மாதாவை தெய்வமாக நினைத்தல், பிதாவை தெய்வமாக நினைத்தல், பிறர் பொருளுக்கு விருப்பப்படாமல் இருத்தல், பிறர் தாரத்திடத்தில் ஆசை கொள்ளாமல் இருத்தல், பிறரை ஹிம்சிக்காமல் இருத்தல், வாயால் ஹிம்சிக்க கூடாது, மனதால் ஹிம்சிக்க கூடாது, உடம்பால் ஹிம்சிக்க கூடாது. பகவானுடைய சொத்தை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அனுபவிக்காமல் இருத்தல். இதை போல பெரிய பட்டியலே இருக்கு. அப்புறம் இட்டா பூர்த்தம், குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், கோயில் கட்டுதல், இது எல்லாமே புண்ணிய காரியங்கள். அப்ப இந்த புண்ணிய காரியங்களை விடாமல் செய்ய வேண்டும், செய்து பகவானிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். இது அடிப்படை புண்ணியம். இதுக்கு மேல ஒரு புண்ணியம் இருக்கு. நாம புண்ணியம் புண்ணியம்னு பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் புண்ணியமாயிடுமா? இதுக்கு மேல பகவானே புண்ணியம் இல்லையோ? அனந்தன் மேல் கிடந்த புண்ணியனேன்னு போச்சுறோம். கரவகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். பகவன் நாங்களா சேர்த்த புண்ணியம் எங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஆனால் உன்னையே புண்ணியமாக பெற்றிருக்கிறோம். அப்படின்னா சித்த புண்ணியம்னு அர்த்தம்.
நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்கிற புண்ணியம் எதுவும் இல்லை. அந்த புண்ணியத்தை பண்ணாலும் பலத்தை பகவான்கிட்ட விட்டுட போறோம். நாம பிரயத்தனமே படாமல் அவர் எப்பவும் சித்தமா இருக்காரோ இல்லையோ அவரே புண்ணியம்.